என்னுடைய ஓனர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, என்ன கிழமை மாதிரி பழம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தத்துவமா வந்துகிட்டு இருக்கு. சில நேரத்தில் வந்து எப்பா வல்லவன் பம்பரம் மண்ணிலே ஆடுமே, வல்லவன் பம்பரம் மண்ணிலே ஆடுமாமா, பம்பரம் மண்ணில் ஆடாது, நீ வல்லவனாக இருந்தால் உன்னுடைய பம்பரம் மண்ணில் ஆடும். முடுக்கிறவன் தண்ணி மேட்டில் ஏறி பாயிடும், என்ன முடுக்கிறவன் தண்ணி மேட்டில் ஏறி பாயுமா, தண்ணி ரோட்லேயே பாயாது, அப்போ மேட்டுக்கு எப்படி ஏறும், மேட்டுக்கு ஏறும் கொஞ்சம் கஷ்டம்தான். கரையை உயர்த்த உயர்த்த தண்ணி கொஞ்சம் பெருவ தங்கியும், கரையை உயர்த்தும் பொழுது அந்த தண்ணி மேட்டில் ஏறி பாயும். அப்போ நாம சில நேரத்தில் ஜெபித்துக் கொண்டே இருப்போம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் வந்து சேரவில்லை அப்படின்னு சோர்வாகி விடக்கூடாது. அதற்கு நேராக நம்முடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்தும் பொழுது, இயேசுவின் மீது அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் பொழுது, கிறிஸ்துவின் மீது அந்த வைராக்கியத்தை உறுதிப்படுத்தும் பொழுது அது நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்க கஷ்டம் வருதுங்களேன், பொருளாதார பிரச்சனை, உடனே என்ன நினைப்பீங்க தெரியுமா, நம்ம பக்கத்தில் சொந்தக்காரங்க இவங்க நம்ம ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா, இவங்க நம்ம சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு உங்கள் கண்களுக்கு தெரிந்த முகம் மாத்திரமே இருக்கும். ஆனால் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவர் இங்கு அல்ல, எங்கோ ஒருவர் மதுரைக்கு அங்கோ அல்லது கோயம்புத்தூருக்கு அங்கோ அங்கே இருந்து ஒருவர் வருவார், மகனே நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், இதோ நீ தேடுகின்ற இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொள், இங்க தேடிக்கிட்டு இருப்பீங்க, கடவுள் எங்கேயோ இருந்து ஒருத்தர் கொண்டு போட்டு போயிருவாரு. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இதை சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் ஆலயம் மாத்திரமல்ல நாமும் கூட பொருளாதாரத்திலும் மேன்மை உள்ளவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அதை சிறக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் வழியை சரியாய் பின்பற்றினோம் என்று சொன்னால், நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.